வணக்கம் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆடைகளை கொஞ்சம் பார்த்து விடுங்கள் ரிப்பப்ளிக் டே பரேட் அன்று தொப்பி உத்தராகண்டிலிருந்து மணிப்பூரிலிருந்து ஷால் நேற்று பஞ்சாபில் அவர் பேசும்போது அவர் தலையில் தளப்பாயிருந்தது அதாவது எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அதற்கான ஒரு உடை நல்ல விஷயம் இப்படித்தான் ஒரு பிரதமர் இருக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதம் அனைத்து ஜாதி அனைத்து மாநிலங்களையும் மதிக்கக்கூடிய நபராக தான் ஒரு பிரதமர் இருக்க வேண்டும் இதை வரவேற்கிறேன் ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதங்களை வைத்து எப்படி அரசியல் செய்து வருகிறார்கள் ஹிஜாப் விவகாரத்தை வைத்து எப்படி அரசியல் செய்து வருகிறார்கள் இந்த நாட்டு பெண்கள் ஒரு ஆடையை போது உங்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் நின்று வருகிறது அவர்களை தட்டி கேட்க இந்த நாட்டு அரசாங்கம் முன்வரவில்லை பிரதமர் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடி ட்விட்டரை எடுத்து பாருங்கள் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை இதற்கான காரணம் அரசியல் எங்க போனாலும் தன்னுடைய அரசியல் களத்திற்காக ஒரு கிரவுண்டை செட் செய்வதுதான் இந்த அரசியல் கட்சியுடைய நோக்கமாக ஒழிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தன்மானத்தை பத்தி ஒரு துளி கூட சிந்திப்பதில்லை இன்னைக்கு ஹிஜாபை பத்தி நான் பேச வரவில்லை இதற்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் நான் காவுங்கா நான் காணேதுங்கா நானும் மாட்டேன் யாரையுமே திருட விட மாட்டேன் இது மட்டுமல்ல இவர் கூறிய இன்னொரு கவிதை இருக்கிறது இந்த நாட்டை நான் அழிய விட மாட்டேன் இந்த நாட்டின் வளர்ச்சியை எங்கேயுமே நிக்க விட மாட்டேன் இந்த நாட்டை தலைக்குனிய விட மாட்டேன் ஆனால் கடந்த ஏழு வருடமாக என்னதான் நடக்கிறது இந்த கவிதையை இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க படித்தீர்கள்னா இது அப்படியே தலைகீழாக மாறிவிடும் இந்த நாட்டின் மீது ஆணை இந்த நாட்டை அழிக்காமல் விட மாட்டேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்கள் இவர்கள் மீது ஆணை அனைத்து பேங்கையுமே அழிக்காமல் விட மாட்டேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு இந்த நாட்டை நான் எழுதி கொடுத்து விடுவேன் சிரிக்காதீர்கள் இந்த விஷயம் மிகவும் சீரியஸான விஷயம் எந்த அளவில் இந்த நாட்டு பணம் மக்களுடைய பணம் அழிக்கப்பட்டு வருகிறது பேங்குகளை எப்படி அழித்து வருகிறார்கள் நான் நானும் திருட மாட்டேன் யாரையுமே திருட விட மாட்டேன் என்று கூறிய அந்த வார்த்தைக்கான உண்மை என்ன இருக்கிறது மேகுல் சோக்சி விஜய் மாலியா நீரவ் மோதி போன்ற நபர்கள் இந்தியாவிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பணத்தை அள்ளி ஓடி போனார்கள் ஆனால் இந்த மூன்று நபர்களுமே ஒன்றிணைந்து சுருட்டிய பணத்தை விட அதிகமான பணத்தை இரட்டை மடங்கான பணத்தை மோதி அவர்களுடைய இன்னொரு செல்ல வியாபாரி சுருட்டிக்கொண்டார் இன்னைக்கு அவரை காணவில்லையா இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இந்திய வங்கிகளிலிருந்து ஒரு வங்கி இரண்டு வங்கி அல்ல இருபத்தி எட்டு வங்கிகளிலிருந்து எல்ஐசி உட்பட இந்த நபர் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயை திருடிச் சென்றிருக்கிறார் ஆனால் மோடி அவர்கள் இவரை நிறுத்தவில்லை மோடி அரசாங்கம் இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை ராம்தேவ் பாபா அவர்களை உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன் ராம்தேவ் பாபா அவர்கள் மோதியவர்களை அவர்களை பார்த்து ராஜ் ரிஷி என்று கூறி வருவார் ஆனால் இதே ராஜ் ரிஷியுடைய செல்ல வியாபாரியுடைய பேரும் ரிஷி தான் ரிஷி அகர்வால் இந்த நபர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறார் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் எப்படி போனது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மோதி அவர்களை பற்றி பேசும்போது அனைத்துமே பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் எதுவுமே சிறிதளவில் நான் செய்ய மாட்டேன் அது இந்த நாட்டு பொருளாதாரமாக இருக்கட்டும் அடிமட்டத்திற்கு கொண்டு போவேன் மிகப்பெரிய அளவில் அதை தான் செய்து காட்டியிருக்கிறார் விலைவாசியை பார்த்தால் அதுவும் மிகப்பெரிய அளவில் நான் வளர்த்து விட்டேன் என்று கூறுவார் பெட்ரோல் டீசலின் விலையை பார்த்தால் அதுவும் நான் மிகப்பெரிய அளவில் கொண்டு போவேன் கேஸ் சிலிண்டரை பார்த்தால் அதுவும் நான் மிகப்பெரிய அளவில் விலை உயர்த்தி விடுவேன் இந்த நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பாருங்கள் தெரு இந்த நாட்டு இளைஞர்கள் எந்த அளவில் வேலை வாய்ப்பிற்காக போராடி வருகிறார்கள் அவர்கள் மீது தடியடி அதையும் மிகப்பெரிய அளவில் விட்டு இந்த ஏழு வருடத்தில் ராஜ் ரிஷி யாரையெல்லாம் கை கொடுத்தாரோ அனைவருடைய வருமானம் இரட்டை மடங்காக உயர்ந்துவிட்டது இதை பற்றி பேசுவதற்கு முன் இந்த நபர் செய்த செயலை கொஞ்சம் பாருங்கள் ஊழல் மன்னன் ரிஷி அகர்வால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை இருபத்தி எட்டு பேங்குகளிலிருந்து சூறையாடி ஓடிவிட்டார் இந்த நபர் இந்த நபர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை ஆனால் பிரதமர் மோடியோடைய கனெக்ஷன் எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் மோடி அவர்களை பற்றி நீங்கள் பேசும்போது ஒரு நாளிற்கு பதினெட்டு மணி நேரம் வரை உழைக்கக்கூடிய பிரதமராக ஒரு பிரச்சாரம் வழியாக எடுத்துக்காட்டி வருகிறார்கள் அந்த அளவில் இந்தியாவிற்காக உழைத்து வருகிறார் எந்த அளவில் பிரதமர் மோடி அவர்கள் உழைத்து வருகிறாரோ அந்த அளவில் பிரதமர் மோடியுடைய நண்பர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வருமானம் இரட்டை மடங்கு மூன்று மடங்கு எத்தனையோ மடங்காக அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதே பிரதமர் மோடி அவர்கள் கூறிய இன்னொரு வாக்குறுதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டை மடங்காக உயர்த்தி விடுவேன் என்று ஆனால் உண்மை என்ன இன்னைக்கு நம் நாட்டு விவசாயிகளுடைய வருமானம் ஐம்பது சதவீதம் விட்டது ஒவ்வொரு விவசாயி மீதும் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் கடன் ஏறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விவசாயி மீதும் இது இந்த நாட்டு பிரதமர் கொடுத்த வாக்குறுதி ஆனால் கார்பரேட் பேங்க் திருடர்களுடைய வருமானத்தை பாருங்கள் நீரவ் மோதி மெகுல் சோக்சி பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நம் நாட்டு வங்கிகளிலிருந்து திருடி சென்ற இந்த நபர் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் விஜய் மல்யா இதே நாட்டு வங்கிகளிலிருந்து திருடி சென்ற இன்னொரு நபர் இவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை இவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்காக அடானியோடைய ஒரு நாள் வருமானம் மட்டும் ஆயிரத்தி கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு வருடத்திற்கு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இந்த நபர் சம்பாதித்து வருகிறார் அந்த அளவில் பணக்காரர் அம்பானி அவர்களையும் மெஞ்சி விட்டார் அடானி அவர்கள் இந்த பட்டியலில் ஒரு புதிய பேர் ரிஷி அகர்வால் ரிஷி அகர்வால் நம் நாட்டு பிரதமருடைய செல்ல வியாபாரியாக இருக்கிறார் இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த போது இவருடைய ஆன நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் இவருக்கு ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இடத்தை குஜராத்தில் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை ஒதுக்கி கொடுத்த நபர் பிரதமர் மோடி அவர்கள் தான் இது மட்டுமல்ல பிரதமர் மோடி அவர்களுடைய கனெக்ஷன் இன்னும் ஒரு அளவில் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிஷி அகர்வால் மீது ஒரு கேஸ் ஒரு கம்ப்ளைண்ட் போனது சிபிஐ இடம் இந்த நபர் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடாக இருக்கிறார் உடனடியாக இந்த நபரை பிடித்து சிறையில் போட்டு விடுங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸ் பேயர்ஸ்களுடைய பணத்தை வங்கிகளுடைய பணத்தை வாங்கி திரும்ப கொடுக்க மறுத்து வருகிறார் இந்த நபர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்தே இந்த நபர் இந்த வேலையை பார்த்து வருகிறார் இந்த நபர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் மோடியோடைய இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் இவருடைய வேலை தீவிரமடைந்து வந்தது அதாவது எந்த அளவில் இந்த நபர் பேங்குகளிடமிருந்து லோனை வாங்கி அதை திரும்பி கொடுக்காத நிலையில் இருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும் யார் இந்த பார்த்தீர்கள்னா ரவி அண்ட் இன்னொரு இவர்களை பற்றி தனியாக வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு புரியும் ஆனால் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர் தான் அதாவது குஜராத்தில் இருந்து வரக்கூடிய நபர்கள் கார்ப்பரேட் நபர்கள் யாரெல்லாம் மோடி அவர்களுடைய நெருக்கமாக இருக்கிறார்களோ அனைவருமே பேங்குகளில் இருந்து இருக்கிறார்கள் இந்த நபரை பற்றி பார்க்கும்போது இவருடைய பிஸ்னஸ் சூரத் மற்றும் தஹேஜில் இருக்கிறது இரண்டு கம்பெனிகள் ஏபிஜி ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஏபிஜி இன்டர்நேஷனல் இந்த இரண்டு கம்பெனிகள் பேரில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேங்குகளிலிருந்து கடனை வாங்கியிருக்கிறார் இந்த நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவில் இருக்கும் என்று பாருங்கள் இந்த இருபத்தி எட்டு யாருமே ரிகவரிக்காக முன் வர முடியவில்லை அனைவருமே அஞ்சிக் காரணம் பிரதமர் மோடியோட டெலிகேட் பிசினஸ் மேன் டெலிகேட் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு மோடி அவர்கள் பணி பயணிக்கும் போது நீரவ் மோடியும் இதே டெலிகேஷனில் தான் இருந்தார் அதே முறையில் ரஷி அகர்வாலும் பிரதமர் மோடியோடைய டெலிகேஷனில் இருந்த இன்னொரு நபர் யாரெல்லாம் மோடி அவர்களுடைய நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த நபர்கள்தான் மோதி அவர்களுடைய டெலிகேஷனில் போவார்கள் கார்பரேட் இந்தியன் கார்பரேட் இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கள் இதே பட்டியலை நீங்க பார்த்தீர்கள்னா நீரவ் மோதி பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு ரிஷி அகர்வால் இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை சூறையாடி கிளம்பிவிட்டார் ஜனவரி இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய பேங்க் ஃப்ராட் நடந்திருக்கிறது இந்த தகவல் வெளியானது நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் முறையாக எஸ்பிஐ சிபிஐ போய் இந்த கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நபரை உடனடியாக பிடித்து போடுங்கள் மிகப்பெரிய ஃப்ராடாக இருக்கிறார் எங்கள் பேங்கில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேங்க்களில் இந்த நபர் கடனை வாங்கி ஏமாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை அதிகபட்ச லோன் இரண்டாயிரத்து பதினாலுலேருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இந்த நபர் வாங்கி இருக்கிறார் உடனடியாக புடியுங்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை இரண்டாவது கம்ப்ளைண்டை எஸ்பிஐ கொடுத்திருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிபிஐ முதல் எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் செய்கிறது ஒரு ஏழு நாட்களுக்கு முன் ஆனால் இந்த நபரை காணவில்லை என்று இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் கூறி வருகிறார் இதற்கான இரண்டு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நபர் எங்கே இருக்கிறார் மோடி அவர்களுடைய டெலிகேஷனில் போன நபர் மோடி அவர்கள் இவருக்காக இவருடைய பிஸ்னஸிற்காக ஒரு லட்சம் ஸ்கொயர் மீட்டர் நிலத்தை கொடுத்த நபர் இந்த நபரை காணவில்லை இருபத்தெட்டு வங்கிகளிலிருந்து கடன் பெற்ற நபரை காணவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த நபர் மீது கம்ப்ளைண்ட்ஸ் போன கூட எதற்காக இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படவில்லை இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏழு பேங்குகள் அதிக அளவில் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஐசிஐசிஐ வங்கி ஏழாயிரத்தி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் ஐடிபிஐ மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் எஸ்பிஐ இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் ஆனால் கடைசியில் இவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாயாக இன்னொரு புதிய ரெக்கார்டு வந்திருக்கிறது பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலு கோடி ரூபாய் பி இதே பேங்க் தான் நிரமோதிக்கும் கடன் கொடுத்தார்கள் அதிக அளவில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஐஓபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் எல்ஐசி நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்த பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடங்கிய இந்த வெறி பேங்குகளை ஏமாற்றக்கூடிய வெறி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கிறது இந்த விஷயத்தை இன்னொரு உண்மையை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த வங்கிகள் எந்த அடிப்படையில் இவருக்கு கடனை கொடுத்து வந்தார்கள் என்று ஆயிரக்கணக்கான பணத்தை இந்த நபருக்காக வழங்கி வந்த இந்த பேங்குகள் இந்த நபருடைய இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெறும் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் தான் இருந்தது ஆனால் வங்கிகள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இந்த நபர் மீது இறச்சி வந்தார்கள் எந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த பிசினஸே வெறும் இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஆனால் வங்கிகள் கொடுத்த பணத்தை கொஞ்சம் பாருங்கள் எந்த அடிப்படையில் யாருக்குமே தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வர வர இந்த நபருடையுடைய வருமானம் வெறும் இரண்டு கோடியாக சுருங்கிவிட்டது இந்த கம்பெனி மீது இருந்த நஷ்டம் எழுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஆனால் வங்கிகள் இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இந்த நபருக்கு கொடுத்திருக்கிறார்கள் எஸ்பிஐ இந்த நாட்டின் மிகப்பெரிய பேங்க் சேஃபான பேங்க் நம்பர் ஒன் பேங்க் நாலாயிரம் கோடி ரூபாயை ஏமாந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கம்ப்ளைண்ட் போன பெண் எந்த ஆக்ஷனும் எதற்காக எடுக்கப்படவில்லை எஸ்பிஐ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நேரடியாக இந்த நபர் இந்த அளவில் பணத்தை வாங்கி ஏமாற்றி வருகிறார்கள் என்று இன்னொரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்த போது எதற்காக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் எழுதிய போது கூட எதற்காக எந்த ஆக்சனும் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நபர் மீது இந்த இந்த நபர் நாட்டை விட்டு ஓடிய பின் எதற்காக எஃப்ஐஆரை போட்டிருக்கிறீர்கள் அதாவது எப்படி மூந்திரவர்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய வருமானம் இந்த பேங்குகளை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் பிரச்சார மேடையிலிருந்து மோடி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன் எந்த விவசாயி கடந்த பதினஞ்சு மாதங்களாக ரோட்டில் போராடி வந்தாரோ அதே சமூகத்தை சார்ந்த டேபனை நீங்க கட்டி பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறீர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டுமொத்த பஞ்சாபில் ஓட்டு கேட்டு வருகிறீர்கள் ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு முன் பேச முடியுமா என்னுடைய அரசாங்கத்தின் போது என்னுடைய வாக்குறுதி இந்த நாட்டில் யாரையுமே ஊழல் செய்ய விட மாட்டேன் என்ன நீரவ் மோதிமூனாயிரம் கோடி ரூபாயை இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை சூறையாடி ஓடும் போது உங்களுக்கு டாடா காட்டி போனதற்கு எந்த விதமான பதிலும் நீங்க கொடுக்கவில்லை விஜய் மாலியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பணம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை சுருட்டி ஓடிய போதும் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை இன்னைக்கு ரிஷி அகர்வால் இவரும் இந்த நாட்டை விட்டு ஓடும்போது எந்த விதமான கேள்வியும் நீங்க கேட்கவில்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா அடானி அம்பானியை பத்தி எந்த ரிப்போர்ட்டையும் காட்ட முடியுமா எப்படி இவர்களுக்கு இந்த அளவில் வருமானம் அதிகரித்தது என்று உங்களால் காட்ட முடியுமா கோதி மீடியா எந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டுமோ மோதிஜி ரிஷி அகர்வால் எங்கே உங்களுடைய டெலிகேஷனில் பல நாடுகளுடைய சுற்றுலாவில் போன இந்த நபர் இன்னைக்கு எங்கே என்கிற இந்த கேள்வியை உங்களால் கேட்க முடியுமா இந்த நாட்டு ஏழைகளுடைய இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சூறையாடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து ஒரு நபர் மீது கம்ப்ளைண்ட் மீது கம்ப்ளைண்ட் சிபிஐயிடம் போனது ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் அனைத்தையுமே மறைக்கக்கூடிய வேலையை தான் பார்த்திருக்கிறது எப்படி என்று இதற்கான பதிலை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டு அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வியை கேளுங்கள் ரிஷி அகர்வால் எங்கே நன்றி வணக்கம்